சிவாய நம திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மேஷ ராசினியர்களே, நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குருவுடைய சனி பகவானுடைய வக்ரம், பொதுவாக மேஷராசிக்கு மேஷராசியை பொறுத்தவரையில் ரெண்டு வகையிலே அவர்கள் பலன் அடைகிறார்கள். எப்படின்னாக்கா அதுதான் காலபுருஷனுக்கு முதல் ராசி. அப்போ எந்த கணக்கு போட்டாலும் காலபுருஷனுக்கு முதல் ராசியை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டாம் வீடு, மூணாம் வீடு, பன்னெண்டு வீடுகளையும் நம்ம பாவங்களாக பிரிக்கின்றோம். அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி இப்போதவே ரிஷபத்துக்கு சொல்லும்போது அப்படி சொல்ல முடியாது. ஆனால் மேஷத்துக்கு காலபுருஷத்தை சேர்த்து இணைத்து நம்மளால் பலன் சொல்ல முடியும். இயற்கையாகவே காலபுருஷ தத்துவத்தோடு மேஷராசி இணைந்துள்ளது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது அடுத்து நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எப்போ வருது? ஜனவரி மாதம் வருது. ஆனாலுமே கூட அதுக்கு இடையில சனி பகவான் அதிசாரம்ங்கிறாங்க, வக்ராங்கிறாங்க, வக்ர நிவர்த்தி என்கிறார்கள், மேஷத்தில் ராகு அப்படிங்கிறாங்க, ஏழில கேதுங்கிறாங்க. இப்போ இதனால் வரக்கூடிய சங்கடங்கள் ஏதாவது இருக்கா? இந்த சங்கடங்கள்லேருந்து நிவர்த்தி அடைவதற்கு ஏதேனும் ஒரு மார்க்கம், ரெமிடி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் சனி பகவானை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மேஷராசிக்கு பத்தாவது வீடாகவும் பதினோராவது வீடாகவும் தொழில் ஸ்தானம் ஆக வரக்கூடிய அந்த சனி பகவான் அதே போல லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர். அப்போ மேஷத்திற்கு பத்து என்று சொல்லும்பொழுது அங்கே கர்மகாரகனாக அவர் விளங்குகிறார். ஜென்ம ஜென்மாந்திரத்தில் மேஷராசி என்பவர்கள் என்னென்ன கர்மாக்களை, வினைகளை செய்திருக்கிறார்களோ, ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதை ஒன்று போட சுரை ஒன்றா முளைக்கும் என்று. அப்போ முற்பிறவியில் நீங்கள் என்ன கர்மா, என்ன தான தர்மங்கள் அல்லது என்ன பாவங்கள் செய்திருக்கிறீர்களோ அந்த கர்ம வினைகளுக்கு அடிப்படையாகவே கிரக அமைப்புகள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே அமைந்திருக்கும். அப்போ பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவன் சனி, அவன் கர்மகாரகன், தொழில் ஸ்தானம் அதுவேற. அதே போல பதினோராவது வீடு லாபஸ்தான அதிபதி, லாபஸ்தான அதிபதியாகவும் அங்கே சனி பகவான் வருகிறார். அடுத்து இப்போ பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து மேஷராசியை பொறுத்தவரையிலே ஜனவரி மாதம் பெயர்ச்சி வந்தாலும் பதினோராவது வீடாக இருக்கக்கூடிய அந்த லாபஸ்தானத்திற்குத்தான் வருவார். அப்போது மேஷராசி என்பவர்கள் உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி அப்போ எனக்கு அஷ்டம சனி கிடையாது, அர்த்தாஷ்டம சனி கிடையாது, மங்கு சனி இல்லை, பொங்கு சனி இல்லை, ஏழரை சனி இல்லை, எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்று மேஷராசி என்பவர்கள் இருப்பார். இங்கே எங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மேஷராசி என்பவர்களே, அடுத்து நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய அசைவு, அவர் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திற்கு வந்தாலே உங்கள் ராசியை அவர் மூணாவது பார்வையாக தொட்டு விடுவார். அப்போ சனி பகவான் பார்க்கும் இடம் அவர் இருக்கும் இடத்திற்கு சமமானதாக இருக்கும். அப்போ அடுத்த வர இருக்கின்ற இரண்டரை வருடங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில், சனி பகவானுடைய கட்டுப்பாட்டிலே, சனி பகவானுடைய இயக்கத்திற்கு ஏற்ப, அவருடைய பார்வைக்கு ஏற்பத்தான் இந்த மேஷராசி அன்பர்கள் இயங்க வேண்டும். இதுக்காக யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக யாரும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? சனி பகவான் பார்த்தா அப்படியே பொதுவாக சனி பகவான் மிக 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 ரொம்ப நல்லவர். அவர் அசுபரான, இயற்கை அசுபராக இருக்கலாம், எல்லாமே ஓகே தான். ஆனால் சனி பகவானுக்கு நீதி மதே நமகா அப்படின்னு ஒரு அர்ச்சனையில் ஒரு ஸ்லோகம் உண்டு. நீதி மதே நமகா அப்படின்னா தர்மவானாக இருக்கிறார்,
நியாயத்தை மட்டுமே செய்வார், நியாயத்துக்கு மட்டுமே துணை போவார். நீங்க ஒரு கோடி இல்லைங்க, 1000 கோடி கொடுத்தாலும் அல்லது 176,000 கோடி கொடுத்தாலும் அவர் அதர்மத்துக்கு துணை போக மாட்டார். இதுதான் சனி பகவான். மற்ற கிரகங்க ராகு சொல்றீங்களா, அவர் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் அப்படி அசைஞ்சு கொடுத்தீங்கன்னா வாடா பண்ணலாம், தப்பு பண்ணலாம், வாடான்னு. ஆனா சனி பகவானை பொறுத்தவரையில நிச்சயம் தப்பே பண்ண மாட்டார், தப்பு செய்யறதுக்கு விடமாட்டார், தப்பு செய்ய துணை போக மாட்டார். அப்போ தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய தவறுக்கு ஏற்பதான் அந்த கர்ம வினையாக சனி பகவான் அங்கே நம்மளுடைய பர்த் சார்ட்ல அமர்ந்து விடுகிறார். அதை சுட்டி காட்டக்கூடிய கிரகமாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறார்கள். இப்போ திருக்கணித பிரகாரம் சனி பகவான் கொஞ்சம் அதிசாரம் அடைந்து ஜூலை 14 வரையிலும் கும்பத்துல இருக்கிறார். இந்த ஜூலை 14 வரலும் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்காருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு பலவிதமான சிக்கல்கள், இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல சாமி. இந்த சம்பவம், இந்த நிகழ்ச்சி, இந்த இழப்பு, இந்த லாஸ் எனக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியல. என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்னால் நெஞ்சு பொறுக்கிற சாமி, எனக்கு மனசு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்குது. இன்னொரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சாமி அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் இந்த கும்பராசிக்கு வந்த சனி பகவான் காரணம் என்னங்க, ஏற்கனவே மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு. பொதுவாக சனியும் ராகுவும் பகை கிரகங்கள். ஏன்னா இவர் 100% பியூர், அவர் 100% ஃபேக். அப்போ இவங்க ரெண்டு பேருமே பகை கிரகங்கள் வேறு. அப்போ இந்த சனியும் ராகுவும் ஒத்து போக மாட்டாங்க. அப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு சனி பகவானுடைய தொடர்பு கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே எதிர்மறையான விஷயங்கள் நடைபெற்று விடுகிறது. நான் பொதுவாக சொல்வது உண்டு, மேஷராசி என்பர்கள் அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான், அரசியலா, சினிமா துறையோ, அல்லது உத்தியோகமோ, குடும்ப இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரிதான், மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரிதான், வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே கடந்த ஒரு 5-6 வருடங்களாகவே நிலைமை சரியில்லை. அதிலும் குறிப்பாக 2 வருஷம் ரொம்ப மோசமானதாக போயிடுச்சு. கொரோனாலாம் முடிஞ்சு கூட 2022-21 லாஸ்ட்ல 22 பிகினிங்ல ரொம்ப மோசமாக இருந்தது சாமி. என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. நானும் எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டா அவங்களாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்களே தவிர, ஆனால் எனக்கு உண்மையிலே அப்படி நடக்கவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ பொதுவாகவே மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு நல்லது நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. காரணம் என்னன்னா, காலபுருஷனுக்கு 10 மற்றும் 11 வீடாக வரக்கூடிய அந்த சனி பகவான் உங்கள் 10வது வீட்டிலே ஆட்சி பலம் பெறுகிறார், கர்மஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார் என்று சொன்னாலும் சரிதான், லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார் என்று சொன்னாலும் சரிதான், உங்க ராசியை கடந்து ரிஷபத்தை கடந்து மிதுனத்துக்கு சனி பகவான் போகணும். அதுவும் வரை உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் தேவை. அப்போ அதிகப்படியான சிவபக்தி ஒன்றே உங்களை கரையேற்றும், கை கொடுக்கும், காப்பாற்றும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவாலயங்களுக்கு வழிபாடு செய்யலாம், சிவாலயங்களுக்கு கைங்கரியம் செய்யலாம், வசதி வாய்ப்புகள் இருந்தால் சிவன் கோவில் கட்டித்தரலாம், அல்லது கோவில் கட்டுவதற்கு இடம் கொடுக்கலாம், அன்னதானம் செய்யலாம், முதியவர்களுக்கு உதவிடலாம், ஆதரவற்றவர்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கு உதவலாம், அங்கஹீனங்கள் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கோ அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவலாம், படிப்பு, உணவு, இருக்க இடம், உடை, மருத்துவம், இப்படி ஏதேனும் ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் அந்த சனி பகவானுக்கு மிகவும் பிடித்ததானதாக இருக்கும். அப்போ இவற்றையெல்லாம் செய்வீர்களே ஆனால் மேஷராசி என்பவர்களே, சனி பகவானுடைய வினம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நமக்கும் சனி பகவானுக்கும் சம்பந்தம் இல்லை, நடக்கக்கூடிய இந்த தப்புக்கெல்லாம் சனி பகவான் காரணம் இல்லை, வெறும் ராகு மட்டும்தான் காரணம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க.
உங்க கால்குலேஷனே தப்புன்னு நான் சொல்லுவேன். உங்களோட ஜோசியர் இன்னும் உங்களுக்கு சரியா சொல்லிக் கொடுக்கலன்னு நான் சொல்லுவேன். அப்போ சனி பகவானையும் சேர்த்து கொள்ளுங்கள், சிவபெருமானை கைப்பற்றுங்கள், பதம் பற்றுங்கள், சரணாகதி அடையுங்கள். எப்பொழுதும் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையே என்ற நமச்சிவாயம் பஞ்சாட்சரத்தை ஜபியுங்கள், நல்லதே நடக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.